செகண்ட் டேல குவார்டர் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிசிசி திருவையாறு வெர்சஸ் ஸ்டான்லி பிரதர்ஸ். முன்னாடி வந்து பவர் பாய்ஸ்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்டான்லி பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். டிசிசியோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் சிக்கன் அரவிந்த் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பாலகங்கா வாஸ் பால் ஜாஸ் பிஃபோர் லென்த்து லெக் கட்டர். செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அரவிந்த் ஸ்டிக்கில் தேர்ட் பால், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். ஃபோர்த் ஒன் ஸ்விட்ச் ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. ஓய்யோ, அகெயின் ஒரு க்ளோஸ் காலாக ஓடிருக்காங்க, உடனே எடுத்திருக்காங்க. விஜய் ஸ்டிக்கில் இங்கேயும் நின்றுச்சு, டாட் பால். ஒன் மோர் மீனிங் ஓவரில் ஒரு சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி, பாடியில் பட்டிருக்கு, டாட் பால். ஃபஸ்ட் ஓவர் போட்ட வாழைக்கங்காய் எக்கனாமிக்கலாக போட்டு போயிட்டார். ரெண்டு ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஓவரில். இவங்களும் விக்கெட் விடலை டிசிசி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர்ப்ளே போட்டு முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டோப் கிரஷிங் யாருக்கார பார்க்க முடியுது. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக வைக்கிறாரு இந்த தடவை பிஃபோர் லென்த்துங்க. சேஞ்ச் இன் ஃபீல்டு கண்ட்ரியில் டீப்பில் ஒருத்தர் போட்டிருக்காங்க, லாங்கான வச்சுருக்காங்க. பேஸ் பண்ண பார்த்தாருங்க, வந்த பேஸை யூஸ் பண்ண பார்த்தாரு. இது பூண்டாட்டு போன பால் வைடி ரீபால் பால் சாய்ட்டு வரவேன். ஷார்ட்டாக இருந்துச்சு, ஆளே இல்லாத பக்கமாக அப்படின்னு பார்ப்போம். ஆள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் பார்க்க முடியுது. ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்டிஸ்ட் பெஸ்ட்னு சொல்லலாம், கிரேட் யாருக்காருங்க. ஒன் மோர் மீனிங் ஸ்டெம்ப் லைனில் இதில் வச்சு போட்டாங்க, ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை, டாட் பால் ஓவர முடிகிறாங்க. எண்ட் ஆஃப் 2 ஓவர்ஸ் பவர் பிளே, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 ஆடிருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை டிசிசி. தேர்ட் ஓவர் பத்துக்கு பாலகங்கா, அவருக்கான செகண்ட் ஓவர் விஜய்ஸ்டிக்கில் ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு சீக்கி ஷாட், பட் சாஃப்ட் டிஸ்மிஸில் பார்க்க முடியுது. கரெக்டாக ஃபீல்டர் இருக்க பக்கமே வந்துச்சு பந்து. ஸோ இங்கே மின்னல் மணி இங்கே ஃபீல்டர் ஸ்ட்ரைக்கில் ஒன் ரன் பண்ண வசந்த் எவர் பிடிக்கும் முதல் பந்து. ஐயோ சூப்பர் டெலிவரிங்க, அன்பிளேயபிளாக போயிடுச்சு இந்த பந்து. ஃபுட் ஒர்க் இல்லாமல் ஆட பார்த்தாரு. பால் அவுட் வசந்த், பேக் போட்டுக்கு தள்ளியிருக்காரு, ஒரு ரன் எடுத்துருவாங்க. அரவிந்த் ஸ்டிக்கில் டவுன் த ட்ராக் போனாங்க, எகெயின் ஒரு நல்ல ஐயோ. இப்போ அந்த ஒரு ரன் எடுக்கிறாங்க, விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வச்சுருந்தாருனா குமரேசன் கையிலேருந்து ஒரு நல்ல ரன் அவுட் பார்த்துருப்போம். போன பால் வைடி ரீபால் பால் கையில் போட்டு தெரிச்சிருக்கு, டபுளாக மாத்துறாங்க. பால் அவுட் வசந்த், இன்சைட் அப் மாதிரி போக பார்த்தாரு விஜய். எங்கள் ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க லெஃப்ட்டு, விக்கெட் கிடச்சிருக்கு. 2 டவுன் இங்கே டிசிசி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ஸ்கோர். இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. ஃபோர்த் முதல் பந்து இந்த ஓவரில் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, குமரேசன் கையில் ஒரு கேட்சிங் பயிற்சி பார்க்க முடியுது. பிக் ஃபிஷ்ஷாக பிடிச்சிருக்காங்க டிசிசிக்கு முதுகெலும் பண்ணால் அது அரவிந்த் தான், அவங்களோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஐயோ இப்போ அடுத்து அஸ்வின் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் அஸ்வின் தான் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பால் அஸ்வின் பேஸ் பண்ண போகிறது, பேட்டில் ஆடிருக்காரு. கீப்பர் ரெண்டு கூட சொல்லியிருக்காங்க நல்ல த்ரோ வேறு வந்திருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விண்டு விஜி குத்தி திரும்பும், பிராவோ அங்கே ஃபீல்டர் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. சாய் டு அஸ்வின், எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆஃப் சைடில் டெஸ்டிங் சேனலில் போட்டுட்ருக்காரு. 2 மோர் ரிமைனிங், குட் ஸ்டாப்னு சொல்லலாம். இப்போ இன்ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது, தடுத்துறாரு கார்த்தி பாடியை போட்டு ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஒன் மோர் டு எண்ட் த ஓவர், நல்ல யாருக்க. ஊ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 17 ஸ்கோரு. அடுத்த ஒரு சுதாகர் படம் வந்திருக்காங்க அஸ்வின் செக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு, ஓய் அவரே நகர்ந்துட்டாருங்க. ஷார்ட் பிச்சர் பால் தட்டி விடுந்தா இங்கிட்டு ஒரே ஃபீல்டர், இங்கிட்டலாம் போயிச்சுன்னா தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கும் போது அன்ஃபார்ச்சுனேட்டாக தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க அஸ்வின்.
சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் அஜித் அமான் செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். இவர் பிடிக்கிற முதல் பந்து கேட்சுக்கான வாய்ப்பு இருக்காதுங்க. சிங்கிள் த்ரோ பெட்டராக வந்திருக்கு, உள்ளே போயிட்டார் ஒரு ரன் மட்டுமே. தர்ட் பால் சுதாகர் டு விண்டி விஜி, நல்ல ஷாட்டுங்க ஃப்ரம் த பாட்டம் டூ த டாப், ஒரு ஷாட்டுங்க மச்ச நீட் ஆர்னு சொல்லலாம். டிசிசியை பொறுத்த வரைக்கும் போன ரவுண்ட் மேட்சில் நல்லா ஆடின பேட்ஸ்மேன் அடுத்த பந்து லெக் சைடில் கனெக்ஷன், பெரிய கேப் அந்த இடத்துல ஸ்கொயருக்கும் மிட் விக்கெட்டுக்கு நடுவில் அங்கே சறுக்கிட்டாருங்க ஃபீல்டர், அதை யூஸ் பண்ணி பவுண்ட்ரி கிடச்சிருக்கு 10 ரன். லாஸ்ட்டும் முருந்த ஓவரில் க்ராஸ் போனாங்க, பாடி ஒட்டி வருது ஆஃப் சைடில், டவுன் த ட்ராக் போனாங்க. விஜய் அவரோட டாமின் சைட் தான் போயிடுச்சு, இது வரைக்கும் பவுண்ட்ரி போகலை. ஐயோ எக்ஸ்ட்ரா ரன், எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது டிசிசிக்கு. இப்போ கிடைக்கிற ஒவ்வொரு ரன்னும் வைட்டலான ரன் தெரியும். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 ஆடிருக்காங்க டிசிசி. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஓவர் பாய்ஸ்க்காக பிரேம் முதல் பந்து நேருக்கு நேராக பேட்டை ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாருங்க. ப்யூர் டைமிங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருந்திருக்கு, மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன் சுவிட்சிட்டுக்கான முயற்சி, நேராத்துக்கு காலில் டாட் பால். தேர்ட் ஒன் ஷார்ட் ஆச்சு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு கிடையாது, இதை சேஃபாக வேற லேண்டாகும். ரெண்டு ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து பெரிய கேப்பு, தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இந்த ஓவரில் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போகிற மாதிரி பாடியில் எனக்கு வர எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே அஜித் அமான் அட்டாக்கிங் ஷாட் ஆடிக்கிட்டு இருக்காரு. போன பால் வைடு, வந்த பால் லோட்டாஸ், பெரிய ரீஜன் பெரிய ரீஜன், ஒரே ஃபீல்டர் ஜாஃபர் வெரைட்டி வந்துட்டார். ரெண்டு ஓடி இருக்காங்க. முக்கியமான வந்து சிக்னிஃபிகண்ட் டெலிவரி, அதையும் பேட்டில் ஆடிருக்காரு பெரிய ரீஜன். டூ ஃபீல்டர்ஸ் அவுட் தேர், கேட்ச் டேக்கன் இந்த என் அட் லாஸ்ட் எடுத்துட்டாங்க. பட் திக்கே இருந்தாலுமே நல்ல ஒரு பேட்டிங் இன்னிங்ஸு அஜித் அமான் அவர் கையிலேருந்து. அப் அகெயின்ஸ் பவர் பாய்ஸ் ஸ்டான்லி பிரதர்ஸோட ஓப்பனிங் பேர் சேம் பேர் வந்திருக்காங்க, பிராவோ மற்றும் விஜய். டிசிசி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 48 டார்கெட் வச்சுருக்காங்க 36 பந்தில். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க, லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்டைக்கில் இருக்க போகிறாங்க விஜய் ஸ்டைக்கில், நான் சேகேஷன் தான் பிராவோ. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண அஜித் அமான் ரெண்டு ஃபீல்டில் வெளியே வைக்கணும், லாங் ஆஃப் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க லாங் ஆஃபை. அதே மாதிரி கண்ட்ரியில் டீப்பில் அஸ்வின் லெஃப்டாக மறந்தைகள்லேருந்து லெஃப்டி டு லெஃப்டி பேட்டில் ஆடிருக்காரு. கண்ட்ரியில் எங்கே டீப்பில் ஆள் வச்சாங்களோ அங்கே பேருக்கு, அதுக்காகவே டபுளாக மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன் பேக் ஃபோர்ட் புல் ஷாட், இதை கேட்ச் பிடிக்க வாய்ப்பு கிடையாது. வெரைட்டி வந்து பார்த்தாருங்க, அவரைக்கும் தாண்டி போயிருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபீல்டர் மேலே குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவர் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், இருந்தாலும் எஃபோர்ட் போட்டு வந்தார் பவுண்ட்ரியை பார்க்க முடியுது. தட் பால் இதையும் பேட் ஆடிருக்காரு லூயிஸ் கைக்கு போயிருக்கு. டாட் பால் போன பால் வைடு, ரீபந்த பால் ஃபோர்த் ஒன் ரீ வைடு, யாருக்கு அடித்தாருங்க ஸ்லிங் ஆக்ஷனில் எடுக்க முடியாத இடத்துல போட்டார், அன்பிளேயபிள் டெலிவரி ஒன்று. பெரிய ரீஜன் கேப்பு வேற, டிஸ்டன்ஸ் இருந்துச்சான் தான் பார்க்கணும். ஒன் மோர் மினி லெஃப்டி பேட்ஸ்மேன் அகெயின் ஸ்டேக்கில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்தா ஆகலை, ஒரு ரன் எடுத்திருக்காங்க இதுலேயும். எண்டா ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல, 12 ஆடிருக்காங்க வித்தவுட் இனி விக்கெட் லாஸு. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு வசந்த் வந்திருக்காங்க. முதல் பந்து நின்று புல் பண்ணார், கேப்லேயும் பிளேஸ் பண்ணார், ஃபைன்ஸ் த கேப் ஃபைன்ஸ் த பவுண்ட்ரி. இந்த ஓவரோட முதல் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வெல் அண்ட் ட்ரூலி கண்ட்ரோல்டாக இருக்கார் விஜய். செகண்ட் ஒன் ஓ ஆஃப் கட்டர் வேரியேஷன் நல்லா வட்டன் ஆயிருக்கு, ஷார்ப் டர்ன் கிடச்சிருக்கு அவருக்கு. வசந்த் டு விஜய் ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சியில் க்ளீன் டீம் அப், காட் ஹிம் காட் அ விக்கெட் ஹியர். பவர் பிளேயில் குயிக் ஃபயர் ஒன் காட்டிட்டு போயிருக்காரு விஜயும். இன்றைக்கி டே முழுக்கவுமே லெஃப்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் பேட்ஸ்மேன் ராவோ மற்றும் விஜய் ரெண்டு பேத்துக்குமே நல்லா பட்டுச்சு. ஸ்டைக்கில் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் செந்தில், ஒரு லெஃப்ட் போக இன்னொரு லெஃப்ட் அமைச்சிருக்காங்க. உடம்பால் ஓவால் கொடுத்தாங்க ப்ளஸ் பவுலிங் சேஞ்சு, தேவா இந்த ஓவரை கண்டிப்பாக வந்திருக்காங்க. ஸ்டைக்கில்
வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு லூயிஸ் கைக்கு பேருக்கு டாட் பால் தேவா டு செந்தில் ஃபாஸ்டா இருந்து இந்த பந்தும் பெருசா பவுன்ஸ் எடுக்கல ஜஸ்ட் சிட் பேக் டவுன் அந்த பந்து வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு ஐயோ டாட் பாலுங்க 16 ஸ்கோர் ரெண்டு ஓவர் முடிவில் இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்டான்லி பிரதர்ஸ் தட் இஸ் போர் பாய்ஸ் தேர்ட் ஓவர் பார்த்துக்க அஜித் அமான் அவருக்கான செகண்ட் ஓவர் இது முதல் பந்து பிராவோ ஸ்டேக்கில் ஒரு பாசிட்டிவ் ஹெல்த்தி ஸ்டைக் பட் அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த விக்கெட் கிடச்சிருக்குங்க லாங் ரீஜன் டீப் கவர்ஸ்லாம் அந்த பக்கம் போச்சு அஸ்வின் நல்ல டேக்கன் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி செகண்ட் பால் ஓவரில் அப்பயே தெரிஞ்சு குட் யூஸ் ஆஃப் தி ஃபீட் பார்க்க முடிஞ்சு இந்த பந்து ஃபாஸ்டா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு டாட் பால் லாஸ்ட் மூர் இந்த ஓவரில் ஐயோ இங்கே இருந்துச்சு ஃபாஸ்ட்டாக பேட் எடுக்க பார்த்தாங்க ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் லெஃப்டி பர்சன் ஸ்டேக்கில் நல்லையாக இருக்கார் கிரேட்யாக இருக்கார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ஸில் நேற்று மேட்சோட கண்டினியூ மேட்ச் நேற்று பேட்லிட் காரணமாக மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டு இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறாங்க அது சோஃபார் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 23 ஆடிருக்காங்க மீதமுள்ள 3 ஓவரில் 25 ரன் தேவை கேப்டன் கவிலன் ஸ்டைக்கில் காத்திருக்காங்க இந்த ஒரு பத்துக்கு தேவா அறுபது வைக்கலேருந்து முதல் வந்து பாடி அட்டாக் ஃபாஸ்ட்டாக ஐயோ தடுத்துட்டார் செகண்ட் பால் பேட்டில் ஆடிருக்காரு ஆஃப் சைடில் ஆட பார்த்தாங்க லெஃப்ட் சைடுக்கு போயிருக்கு ஒரு ரன் தேர்ட் பால் லெஃப்டி பர்சன் ஸ்டைக்கில் நின்று லான்ச் பண்ணி விட்டாருங்க வந்த பேச அப்படியே யூஸ் பண்ணார் பர்த்டே பாய் மா பிடிச்சிட்டாருங்க வேரைட்டி பிடிச்சிட்டார் மனோஜ் எடுத்தடிக்க முடியல நல்லா ரிசீவ் வேறு விலகி போச்சு தெளிவாக பார்த்து எடுத்தாருங்க அங்கே பவுலிங் போட்ட தேவாவே தேவா டு கார்த்தி ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து ஸ்கிட்டி பால் லாஸ்ட்டும் ஒரு ஓவரில் ஷார்ட்டாக இருந்துச்சு ஒன் ஹேண்டில் விட்டார் ஆளே இல்லாத பக்கம் போயிருக்கு அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க கிடச்ச ஷார்ட் பால் கிஃப்டை யூஸ் பண்ணார் ஒன் ஹேண்டில் விட்டார் கார்த்தி ஒன்மோர் மீனிங் இந்த ஓவரில் 13-18 தேவை பேட்டில் ஆடிருக்காரு லாங் ரீஜியன் டீப்பில் ஒரு ஃபீல்டர் நைஸ்லி டேக்கனங்க 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 31 ஸ்கோரு ஸ்டான்லி பிரதர்ஸ் நெக்ஸ்ட் ஓவர் பிரவீன் ஃபஸ்ட் ஒன் செந்தில் அவர்கள் ஸ்டேக்கில் அப் டூ போடப்பட்ட பந்து லாங் ஆஃபில் வசந்த வச்சு போட்டு ஒரு ஒரு சிங்கிள் மாற்றிருக்காங்க மணி ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் பால் இவர் பிடிக்கிற முதல் பந்து ஃப்ளாட் பேட்டிங்க்கு போனார் டிஸ்டன்ஸ் இருந்திருக்குங்க லைட்டாக டைமிங் கிடச்சா கூட வெளில போயிடும் நல்லாவே ஜென்ரேட் பண்ணார் இடுப்புலேருந்து பவரை தேர்ட் பால் லோட்டாஸ் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க ஸ்டெம்பில் பட்டு டிவியேட் ஆகிருக்கு அதை யூஸ் பண்ணி ரெண்டாவும் மாற்றிருக்காங்க அப்ளாஸ் ஃப்ரம் த க்ரவுட் அப்ளாஸ் ஃப்ரம் த டீம் அங்கே பிரவீன் டு மணி குட் ஷாட்டுங்க தட் இஸ் லவ்லி தட் இஸ் ஏரியல் மின்னல் மணி அடித்த ஷாட் மின்னல் வேகத்தில் வந்து வெளில போயிருக்கு அடுத்த பந்து ஸ்லாட் பால் த்ரூ த லைன் நின்று முடிச்சாருங்க மேட்சை ஷாட் ஒன் ஆஃப் த பிராண்ட் வே டு ஃபினிஷ் த மேட்ச்னு சொல்லலாம் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் டிசிசி வெர்சஸ் திருவையார் டீம் வெர்சஸ் ஸ்டான்லி பிரதர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சு ப்ரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகிறாங்க இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் மின்னல் மணி வழங்கப்படுற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ராஜேஷ் மோடி மெடிக்கல்